தலைவரிங்க அந்த வரல. வாங்க வாங்க வாங்கய்யா. அம்மா இவர் தான் தலைவர். ஆனா தெரியாத பசங்களுக்கு எல்லாம் கத்து கொடுத்து அர்த்தால் வரைக்கும் கொண்டாந்துட்டாரு. அவங்களுக்கெல்லாம் என்ன வேணுங்கிறது நீங்களே உங்க வயல சொல்லுங்க. அப்படி ஒண்ணும் பெருசா இல்லீங்க. இந்த தொழிலாளிங்க வீட்டுல மேல தகரம் போட்டிருக்கிறாங்க, வெயில் தாங்க முடியலையா, அதனால அத ஓடாவோ இல்ல முடிஞ்சா காங்கிரீட்டாவோ மாத்தி கொடுத்தீங்கன்னா நல்லதுன்னு கேட்டுக்கிறாங்க, அவ்வளவுதான். இன்னமோ வெயில்ல வீட்டுக்கு உள்ளாரே இருக்குதோ புழுக்கம் தாங்க முடியலையோ. கங்கணி நீங்க எந்த மாதிரி வீட்டுல இருக்கீங்க? நான் இருக்கிறது காங்கிரீட் வீடுதான். நான் கங்காணி. நான் இவங்களே எல்லாம் அவங்க எல்லாம் இங்க வேலை செய்யறதுனால தானே உங்களுக்கு இங்க வேலை. பெண் கொடுங்க. அவங்க எந்த மாதிரி வீடு கேக்குறாங்களோ அந்த மாதிரி கேட்டு கொடுங்க. அடுத்தது என்ன? இந்த கேன்டீன் சாப்பாடு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சௌகரியமா இருக்கா நினைக்கிறேன். என்ன 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 சௌகரியம் குறைச்சல்? 5 பைசாவுக்கு டீ தரான், 25 பைசாவுக்கு சாப்பாடு போடுறான், இதை விட என்ன பிரியாணியா போடுவான்? காண்டேட்காரன் கட்ட வேணா. இருங்க. காண்டேட்டர் யாரு? முனிசாமி. முனிசாமி யாரு? இவரு மச்சான். ஆமா. அப்ப ஆளை மாத்திட்டு நான் கூட அங்கதான் சாப்பிடுறேன். வாய்ப்பு ருசியா ரொம்ப நல்லா இருக்குது. வேணும்னே வந்து இப்படி பேசுறாங்க. முதல்ல வேலை வாங்க தெரியாத உங்களை எடுத்து ராஜினாமா எழுதி வச்சிருக்கேன், இதுல கையெழுத்த போட்டுட்டு சாவியை குடுத்துட்டு இப்படித்தான போ. ஓஹோ, ஏன் டிஸ்மிஸ் பண்ண பயமா இருக்குதோ? இந்தாப்பா முதலாளி வர்ற வரைக்கும் நீ உள்ள போகப்படாது, வெளியில தான் நிக்கணும். முதலாளி வந்து என்ன செய்வாரு? வேலையை விட்டு நீக்குவார். இது பாரியா, இந்த வேலையை நம்பி நான் இல்ல, என்ன நம்பி இந்த வேலையில தெரியுமில்ல. நீ இந்த வேலையை விட்டு போனா திருடித்தான் பிழைக்கணும். அப்படின்னா திருடித்தான் பிழைக்கணும்னு ஒரு நிலைமை ஏற்பட்டா ரகசியமா திருட மாட்டேன், பகிரங்கமா கொள்ளையடிப்பேன், கொலை செய்யவும் தயங்க. முதலாளி முதலாளி பாத்தீங்களா, இவரை பத்தி நீங்க ராத்திரி சொன்னதெல்லாம் வச்சு திட்டு திட்டுன்னு திட்டிட்டேன். நீங்க சொல்லல, ஆனா என் மனசு கேட்கலையே. முதலாளி ஒரு சின்ன வேண்டுகோள். அன்னைக்கு இவர் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி என்ன ஒழியான்னு சொல்ல வச்சாரு. இன்னைக்கு நான் ஒரு கூட்டத்தை கூட்டி இவர் செஞ்ச அக்கிரமத்தெல்லாம் எடுத்து சொல்லி இவரை ஒழியான்னு சொல்ல வச்சாதான் என் மனசு ஆறும். கந்தசாமி, நீ நம்ம எஸ்டேட்ல ரொம்ப வருஷமா வேலை பாக்குற இல்ல? 3 தலைமுறையா இங்கதானுங்களே. ஐயோ பாவம், ரொம்ப ஆசைப்படுற. உன் ஆசைத்தான் கெடுப்பானே. எங்க சொல்லு பாக்கலாம். தொழிலாளி சேகர் முதலாளி, இவர் சிகப்பு குடி பச்சை குடி காட்ட தெரியாதேன்னு அபிப்பிராயப்பட்டேன். நீங்க இவரை டிஸ்மிஸ் பண்ணத்தான் வர்றீங்க நினைச்சு நான் கண்ணா பின்னான்னு பேசிட்டேன். சின்ன முதலாளி, சின்ன முதலாளி, நீங்களே என்ன மன்னிச்சறேன். பரவாயில்ல கந்தசாமி, மாப்பிள்ள நாளைக்கு மெட்ராஸ் போகணும், ட்ரெயின்ல ஏற்கனவே டிக்கெட் ஒன்று புக் பண்ணு. சரிங்க. என்னப்பா பேசாம இருக்கேன்? என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல சார். நான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன்னு நினைச்சேன். அது நீங்க இப்படி மன்னிப்பீங்க, எனக்கு இவ்வளவு மதிப்பு கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சார். ஆண்டவன் ஒரு ஆணையும் பண்ணையும் படைக்கும் போது இன்னாருக்கு இன்னார்னு முடிச்சு போட்டுதான் அனுப்பான். என் மக உனக்கு மனைவியா இருந்தா மட்டும் போறேன். உங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல மருமகளா இருக்கணும், உன்னோட கூட பிறந்த அக்கா தங்கைகளுக்கு நல்ல நாத்தியா இருக்கணும். மன்னிக்கணும் சார், எனக்கு அப்பா அம்மா அக்கா தங்கை யாருமே கிடையாது, ஒரே ஒரு அண்ணன் மாத்திரம் இருக்கிறாரு, ஆனா அவருக்கு என்ன பிடிக்காது. மற்றவங்களை எப்போதும் நம்ம வழிக்கே இழுக்காம நாம அவங்க வழிக்கு கொஞ்சம் போயிட்டோம்னா எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கும். உங்க அண்ணன்கிட்டயும் சொல்லு, நான் ஒரு லெட்டர் தர்றேன், அதை கொண்டு போய் நம்ம மெட்ராஸ் ஆபீஸ் மேனேஜர்கிட்ட கொடு. நீ நம்ம வீட்லயும் தங்கிக்க, அங்க ராமையான் ஒரு வேலைக்காரன் ரொம்ப நல்லவன், உனக்கு வேண்டிய எல்லா வசதியும் பண்ணிக்கலாம். நல்லது. அப்போ நீ ஊருக்கு புறப்படுறதுக்கு ஏற்பாடு பண்ணு. சென்னையில் பயங்கரமாயிடுச்சு. சென்னையில் உள்ள பிரபல பேங்க் நேற்று இரவு கொள்ளையடிக்கப்பட்டது. ஒரு
கொள்ளை கூட்டம் இதை செய்திருக்கிறது. இதில் முக்கியத்தனாக கருதப்படும் சேகர் என்ற இளைஞன் செய்யப்பட்டான். அவன் அப்பவே சொன்னான், பகிரங்கமா கொள்ளையடிப்பேன், அதுக்கு வேண்டிய நெஞ்சு தைரியம் என்கிட்ட இருக்குன்னு. போராளி அவன் தான் செஞ்சிருப்பான். சுமார் ராதா கேட்டியம் அந்த கொடுங்க. பெற்றவங்களை மதிக்காம தானா தெரிக்கிற காதலன் எப்படி இருப்பான்னு படிச்சு தெரியல. என்னடா பாக்குற, கூடிய சீக்கிரம் உன் போட்டோ அதுல வரப்போகுது. ஏன் சார் இப்படி? நானு ரொம்ப நல்லவன் சார். நடிக்காதரா, திருடனை எங்கிருந்தாலும் நாங்க புடிச்சிருவோம். இது நீங்க இல்ல. குட் மார்னிங் சார். போகல இந்த ரூமுக்குள்ளியா? என் பழைய ரூம் என்னங்காச்சு? ஏண்டா இது என்ன ஹோட்டல் நினைச்சிட்டு இருக்கியா? அங்க என்ன அட்டாச்சு பாத்ரூம் இருக்கும், போடா உள்ள. ஐடி சார் சௌக்கியமா? போன வாட்டி 10 மாசத்துக்கு முன்னால வந்திருந்தேன், அப்ப வீட்டுல மசக்கன்னு சொன்னீங்க, இப்ப எப்படி பையன் சௌக்கியமா? சாய் பொண்ணு போட உள்ள. ஏன்டா எல்லாரும் தள்ளு புள்ளுன்னு விடுறீங்க? சார் பரவாயில்ல, சாவி எல்லாம் நான் திறப்பேன். அதிகார் பூட்டு. அட பாவி, பிட் பாக்கெட் தான் அடிப்பேன்னு பார்த்தேன், பூட்ட வேற திறக்கிறியா? இங்கதான் சார் பூட்ட திறந்தேன், அங்கதான் பாக்கெட் அடிச்சேன். ஐயோ ஐயோ, போறப்பா உள்ள நீ. சார் நீங்களா? உங்க பர்ஸ் அடிச்சதுக்காக நான் உள்ள வரேன் நியாயம்? பர்ஸ பறி கொடுத்து நீங்க இப்படி உள்ள வந்தீங்க, அதுக்குள்ள 56 ரூபாய் இருந்தது. நான் காயினா கூட அனுபவிக்கிறேன். என் கூட்டாளிங்க அத்தனை பேரும் பங்கு போட்டுக்கிட்டாங்க. என் பர்ஸ பிக் பாக்கெட் பண்ணது நீதான் தெரியும்பா. அந்த பணம் பதிவானதை பத்தி கூட எனக்கு அக்கறை இல்ல. ஆனா அதுக்குள்ள பேப்பர் இருந்துச்சே பாத்தியா? பாத்தனே. எங்க அது? கிழிச்சு போட்டேன். கிழிச்சு போட்டியா? நான் எப்பவுமே தடயங்களை வச்சுக்கிறது இல்ல, இருந்தாலும் மாட்டிக்கிட்டேன். யோத படிச்சாது பாத்தியா? எனக்கா படிக்க தெரியாது? தேப்பாற 3 வருஷம் படிச்சிருக்கிறேன். அவளுக்காகவே? யாருக்காக? அது புடிச்சவரே. அதுக்காக 6 மாசம் வந்து போயாச்சு. சார் உங்களுக்கு என்னமா சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க? வெரி குட் கேரக்டர், வெரி குட் கான்டக்ட். ஐயோ, என் ஜென்மத்துல இந்த மாதிரி சர்டிபிகேட் பார்த்ததும் இல்ல, வாங்க போறதும் இல்ல. என் பையன் வயத்தில கொட்டிக்கிறேன். அந்த பேப்பர்ல ஒரு முக்கியமான அட்ரஸ் இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி ஆகப்பட்டவன நடு ரோட்ல பார்த்த போது அந்த அட்ரஸ கேட்கறதுக்காகத்தான் உங்ககிட்ட வந்தேன். நீ உன் தப்புக்காக ஓடினே, நான் என் பொறுப்புக்காக உன்னை துரத்த ஆரம்பிச்சேன். அப்ப அங்க வந்த போலீஸ்காரங்க அந்த பேங்க கொள்ளடிச்சுட்டு ஓடுற ஆசாமி நான் தான் நினைச்சு என்னை கைது பண்ணிட்டு வந்து இங்க அடைச்சிட்டாங்க. சார் நீங்க உள்ள வந்ததுக்கு காரணம் நான் தான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இனிமே பிக்பாக்கெட் அடிக்கவே மாட்டேன் சார். உங்களை நானும் பார்த்தாச்சு, உலகத்துல உள்ள வரவன் அத்தனை பேரும் குத்தவாளி இல்ல, வெளியே இருக்கிறவன் அத்தனை பேரும் நிரபராதி இல்ல. சார் ஐ வில் ஷட் அப். இன்ஸ்பெக்டர் சார் பேசாம எல்லாத்தையும் மறந்துட்டு தூங்குங்க சார். எனக்கு தூக்கம் வரல, தள்ளுங்க, நானாவது தூங்குறேன்.